ஹலோ காய் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளாஸஸ்னா என்ன ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கிளாஸஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகே கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் ஸோ அது என்ன யூசர் டிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டேட்டா டைப் பற்றி பார்த்துருப்போம் இன்டீஜர் கேரக்டர் ஃப்ளோட் ஸ்ட்ரிங் இது மாதிரி ஸோ அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீ டிஃபைன் அதாவது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதாவது இந்த இன்டீஜர் டேட்டா டைப்பில் இந்த மாதிரி வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும் அதாவது ஒரு ஹோல் நம்பர் தான் இன்டீஜர் வேல்யூவில் ஸ்டோர் பண்ண முடியும் அதே மாதிரி ஃப்ளோட்டில் வந்து பாயிண்டிங்கில் ஸ்டோர் பண்ண முடியும் கேரக்டரில் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ இது மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது அந்த டேட்டா டைப்புக்கு ஸோ பட் ஆனால் யூசர் டிஃபைன்ட் அப்படின்றது யூசர் வந்து தான் என்ன பண்ண போகிறாங்க யூசர்னால் நம்ம தான் அதாவது யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸோ அந்த யூசர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த அதை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதில் வந்து அதை மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா விச் ஹோல்ஸ் இட்ஸ் ஓன் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வேரியபிள்ஸ் ஸோ இதுதான் வந்து டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து நம்மளுடைய மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இதுதான் வந்து நம்ம மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் ஸோ பேசிக்காக கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரியல் டைம் என்டிட்டி ஸோ அதாவது உங்களை சுற்றி நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதெல்லாமே எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து புக்ஸாக இருக்கட்டும் என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களை சுற்றி நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி ஸோ நான் இன்னும் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கை வந்து நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஆசையும் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ அதாவது இந்த பில்டிங் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ கிளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஸோ நீங்கள் இந்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவீங்க ஓகே இந்த பில்டிங் எப்படி இருக்கணும் ஸோ அந்த அதனுடைய கலர் எப்படி இருக்கணும் ஸோ அதனுடைய வால்ஸ் எப்படி டிசைன் ஆகிருக்கணும் ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவீங்க ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது வந்து கிளாஸ் ஸோ அதாவது அந்த பில்டிங் எப்படி இருக்கணும் ஸோ அது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது நமக்கு கிளாஸ் ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அதாவது நம்ம ரியல் டைமாக நம்ம பார்க்குறது வந்து அந்த பில்டிங் ஸோ அது வந்து நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ இதுதான் வந்து நமக்கான டெஃபினேஷன் ஸோ வந்து நமக்கு வந்து ரியல் டைமாக நம்ம பார்க்குறேன் நீங்கள் நீங்கள் அதே மாதிரி இப்போ மொபைல் எடுத்துக்கோங்க ஸோ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அது வந்து எப்படி இருக்கும் ஸோ அது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறது வந்து நமக்கு கிளாஸ் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம் ஸோ அதாவது ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் க்ளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் காப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னு சொன்னால் நம்ம முன்னாடி சொன்னது போல் அந்த பில்டிங் வச்சிருந்தோம் நமக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு நம்ம பில்டிங் ஆப்ஜெக்ட்டுன்னு சொன்னோம் ப்ளூ பிரிண்டர் கிளாஸ் அப்படின்னு சொன்னோம் ஸோ நான் இப்போ இந்த சேம் ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நான் இன்னொரு பில்டிங் என்ன செய்யலாம் கட்டலாம் ஸோ பில்டிங் ஒன் ஒன்று பில்டிங் டூ ஒன்று ஸோ எனக்கு வந்து ஆனால் பட் ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது வந்து சேம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் சேம் ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் கட்டுறேன் ஸோ அதே ப்ளூ ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நான் செகண்ட் இன்னொரு பில்டிங் கட்டுறேன் ஸோ அப்போ என்னென்னு சொன்னால் இன்ஸ்டன்ட் ஆஃப் எ கிளாஸ் அப்படின்னு சொன்னால் காப்பி ஆஃப் திஸ் ப்ளூ பிரிண்ட் ஸோ நம்ம ஒரே ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம என்ன செய்கிறோம் க்ரியேட் பண்ணுறோம் ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் காப்பி ஆஃப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி கிளாஸ் கேன் பி ஆக்சஸ் த்ரூ ஆப்ஜெக்ட் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய அதாவது இந்த கிளாஸில் நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் மெமோ ஃபங்க்ஷன் ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம அதை ப்ரோக்ராம் போடும்போது நம்ம பார்ப்போம் எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து கிளாஸ் அப்படின்றத டேட்டா டைப்பை நம்ம என்ன செஞ்சுக்கணும் இது கொடுத்துக்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும் ஸோ நான் இப்போ என்ன கிளாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கேல்குலேட்டர் அப்படின்றத பண்ண போகிறேன் ஸோ இது வந்து கிளா என்னுடைய கிளாஸ் நேம் ஸோ நம்ம கேர்லி ப்ளேஸஸ் ஓட் பண்ணிக்கணும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிகிற இடத்துல நம்ம வந்து ஒரு செமிகால்னு வச்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளாஸ் ஸோ அதாவது நம்மளுடைய வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே தான் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் இன்ட் கமா பி அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஸோ மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன் ஸோ இன்டீஜர் டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து அடிஷன் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிறேன் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் ஏ ப்ளஸ் பியை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் கேல்குலேட் பண்ணி அதை வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன் என்ன சொன்னால் இது வந்து ஒரு இன்டீரியர் ஃபங்க்ஷன் ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் ஒரு இன்டீரியர் வேல்யூவை ரிட்டன் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸை வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டேட்டா மெம்பர்ஸ் ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் மெயின் ஃபங்க்ஷனில் தான் கிரியேட் பண்ணுவோம் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த கேல்குலேட்டர் அப்படின்னு நான் இங்கே கொடுத்த இந்த கால்குலேட்டரை நான் என்ன செஞ்சுக்கிறேன் இங்கே நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து நம்மளுடைய கிளாஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய கிளாஸ் நேம் கொடுத்துட்டு பக்கத்தில் உங்களுடைய நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் நார்மலாக ஒரு வேரியபிள் நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம என்ன செய்வோம் கொடுப்போம் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன் அதாவது கேல்கு ஒன் அப்படின்னு சொல்லி கேல்கு ஒன் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன் ஸோ செமிகால்னு வச்சுக்கோங்க ஸோ இதுதான் உங்களுடைய கால்குலேட்டருக்கான ஆப்ஜெக்ட் ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த வேரியபிள்ஸ் அண்ட் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறீங்க ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் கேல்க் ஒன் டாட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இதுக்கு வந்து டென் அப்படின்றத அசைன் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு எரர் வரும் ஸோ அதாவது என்ன ஏரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் கேல்குலேட்டர் ஏ இஸ் இன் ஆக்சசபிள் அப்படின்னு நமக்கு என்ன செய்து வருது ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் க்ளாஸில் இதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஸோ அது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் பட் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக நம்மளுடைய க்ளாஸ் மெம்பர்ஸ் எல்லாமே ப்ரைவேட்டாக இருக்கும் ஸோ இந்த பிரைவேட் பப்ளிக் ப்ரொடக்ட் அடுத்து பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதனால் இந்த இது ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால நம்மளால் எதுவுமே அக்சஸ் பண்ண முடியல ஸோ நான் இதை வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன் ஸோ பப்ளிக் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரர் வந்து நமக்கு போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் ஃபர்தராக நம்மளுடைய ப்ரோக்ராமை மூவ் பண்ணலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் கேல்க் ஒன் டாட் பி ஈக்குவல் டு டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி நான் செய்து கொடுக்குறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் சி அவுட்டில் இந்த அடிஷன் ஃபங்க்ஷனை நான் வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறேன் ஸோ என்ன சொன்னால் இது வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் ஏ ப்ளஸ் பியை ஸோ நான் என்ன பண்ணுறேன் டேரெக்டாக நான் வந்து இங்கே ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் மாதிரி ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கேல்க் ஒன் டாட் அடிஷன் அதாவது எனக்கு இந்த இன்டெலிஜென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ ஆகும் ஏபி அண்ட் அடிஷன் இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஷோ ஆகுது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடிஷனை வந்து நான் இங்கே வந்து கால் பண்ணிக்கிறேன் ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு எண்டெல் கொடுத்துக்கிறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுவோம் ஸோ ரன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேர்ட்டி அப்படின்னு நமக்கு ப்ரிண்டாக இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் இந்த கிளாஸில் ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு என்ன செஞ்சு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் வேல்யூஸை பாஸ் பண்ணுறோம் ஸோ டென் டொண்ட்டின்ற பாஸ் பண்ணுறோம் ஸோ டென்னுன்றது ஏல ஸ்டோர் ஆகும் பில வந்து டுவெண்ட்டின்ற ஸ்டோர் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் இந்த அடிஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் ஸோ இப்போ நமக்கு ஏலில் டென்னும் பில் டுவெண்ட்டியும் இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் டென் ப்ளஸ் டுவெண்ட்டி நமக்கு என்ன ஆச்சு தேர்ட்டி இதை ரிட்டன் பண்ணி நமக்கு என்ன தேர்ட்டி இங்கே பிரிண்ட் ஆகுது ஸோ இது இதன் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் கேல் டூ நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் ஸோ என்ன பண்ணுறேன் சேம் ஆப்ஜெக்ட்டு என்ன பண்ணுறேன் சாரி சேம் கிளாஸு நான் என்ன பண்ணுறேன் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் கேல் டூ அப்படின்னு என்ன செய்கிறேன் கொடுத்துக்கிறேன் ஸோ அதே மாதிரி நான் இந்த இடத்துலையும் கிளால் டூ அப்படின்னு நான் என்ன செஞ்சுக்கிறேன் மாற்றிக்கிறேன் ஸோ கேல்க் டூ ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஸோ இங்கே நம்ம கேல்கூ டாட் அடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரே கிளாஸ் பட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ நம்ம ஆனால் நம்ம வந்து ரெண்டுமே அடிஷன் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறோம் பட் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா வச்சு நம்ம என்ன செய்கிறோம் பர்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்ன நமக்கு பிரிண்ட் ஆகுது ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து இதை பற்றி நம்ம வந்து ஒக்ஸ் கான்செப்ட்டில் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம் ஸோ எப்படி நம்மள வந்து அட்வான்ஸாக இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ